என்னது வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டீம் கிடையாதா அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு நார்ஸ் மீடியா நான் தான் சசிகரா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்ற பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி நமக்கு வேர்ல்ட் கப் அப்படின்றது வந்து ஒன்று நடந்தது இல்லையா, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ அங்கே வந்து நம்ம எல்லாருமே சோகம், இந்தியா தோத்துடுச்சு, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சு, நிறைய பேர் வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க, ஒரு சில பேர் வந்து ஹார்ட் பிரேக் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வேலையில் என்ன இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எம்கே அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்கேன்னு போது நீங்கள் அந்த எம்கே வேணும் நினைக்கூடாது. நான் சொல்கிறவர் வந்து முகமது கைஃப் அப்படின்றவர், ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டர். அவர் என்ன ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் நம்ம முடியல, வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சது வந்து ஒரு பெஸ்ட் டீம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாரு. ஏன்னா பேப்பரில் பெஸ்ட் டீம் இந்தியா தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு பதிவை வந்து ஒரு போட்டிருந்தார் சோஷியல் மீடியாவில். அதுக்கு வந்து டேவிட் வார்னர் ஒரு ரிப்ளை வந்து ஒன்று கொடுத்துருந்தாரு, சார் உங்களை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், உங்கள் ஸ்டைல் எல்லாமே பிடிக்கும், நீங்கள் கிரிக்கெட் ஆடுற விதெல்லாம் பிடிக்கும், இஷ்யூ அப்படின்றது வந்து பேப்பர்ல கிடையாது, நம்ம வந்து அன்னைக்கு ஃபைனல்ல என்ன நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணி விளையாடுறோமோ அதுதான் வந்து ஃபைனல் அவுட்கம், அதனால தான் அது வந்து ஃபைனல்ஸ் னு சொல்றாங்க. சோ அன்னைக்கு வந்து ஒரு பெஸ்ட் டீம் யாரோ அவங்க தான் அந்த ஃபைனல்ஸ் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுத்திருந்தாரு. அண்ட் நிறைய ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் ஆசிஸ்ல என்ன பண்ணிருந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணி பேசிருந்தாங்க, ஆமா இந்த மாதிரி வந்து ஃபைனல்ஸ் னும் போது அன்னைக்கு நடக்கிறது எல்லாத்த பத்தியும் மறந்துட்டு அந்த ஃபைனல் அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உலக கோப்பை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. அண்ட் விச் இஸ் வெரி ஒரு ஃபேக்சுவலான விஷயம் தான், கரெக்ட் தானே. ஃபைனல்ன்றப்ப ரெண்டு டீம் வந்து எல்லாரையும் தாண்டி ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற பேட்டில், அன்னைக்கு பெட்டர் டீம் யாரோ அவங்க தான் வந்து உலகக்கோப்பை அப்படின்றத வந்து வாங்கணும், வாங்கிட்டாங்க, ஆஸ்திரேலியா வாங்கிட்டாங்க. பிகாஸ் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், பெட்டர் சைடு யாரோ அவங்களுக்கு தான் வந்து கப்பு கொடுப்பாங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து முகமது கைஃப் அப்படின்ற ஒரு கிரிக்கெட்டர் வந்து அவரோட வாதத்தை முன் வச்சு இப்போ பல பேரால் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டு இருக்குது. அண்ட் யா கைஸ், இதுதான் நான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நாதஸ் மீடியா பார்த்துன்னு இருக்கிறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய நியூஸ் இந்த மாதிரி உங்களை வந்து சேரணும் இல்லையா, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் சாய் ஸ்ரீராம்.